ஓபிஎஸ் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்தது ஏன்? அதை பற்றி தான் இந்த வீடியோ. அதிமுகவோட செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளர் குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையே நடைபெற்ற மோதலை தொடர்ந்து இருவரும் தனித்தனியே அவங்களோட வீட்டில் ஆலோசனை நடத்திட்டு வந்தாங்க. அரசு நிகழ்வுகளை கூட புறக்கணிச்சு தன்னோட இல்லத்தில் ஆதரவாளர்களை சந்திச்சு பேசி வந்த பன்னீர்செல்வம் இன்று, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி, செய்தியாளர்களை சந்திச்சு தன்னோட நிலைப்பாட்டை பற்றி விளக்குவதாக இருந்துச்சு. செயற்குழு கூட்டத்தில் தனக்கு நேரிட்ட அவமானம் குறித்து ஓ பன்னீர்செல்வம் கடுமையான வருத்தத்தில் இருந்ததால இது குறித்தும் செய்தியாளர்கள் கிட்ட பேசுவதற்கு தயாராக இருந்தார் அவர். இது பற்றி பன்னீரோட வீட்டில இருந்தே சிலர் நாளை சிவாஜி நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட தெரிவிச்சும் இருந்தாங்க. இந்த தகவல் நேற்று மதியானத்திலிருந்து பரவ ஆரம்பிச்சது. இந்த நிலையில தான் நேத்திக்கு மாலையில ஓ பன்னீர்செல்வத்தை அவரோட வீட்டுக்கே போய் சந்திச்ச கேபி முனுசாமி இதை பத்தி அவங்க கிட்ட விரிவா பேசியிருக்காங்க. நீங்க பிரஸ் மீட் நடத்த போறதா வெளியே தகவல் உலவிக்கிட்டு இருக்கு. முதல்வர் வேட்பாளரை பத்தி கட்சி நலன் கருதி யாரும் வெளியே பேசக்கூடாதுன்னு நீங்க ரெண்டு பேரும் தான் கூட்டறிக்கை வெளியிட்டீங்க. இப்போ ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நீங்களே அதை மீறலாமா? அதனால இப்போ பத்திரிகையாளர்கள் கிட்ட எதுவும் பேச வேணாம். வைத்தியலிங்கத்தோட மறுபடியும் ஒரு முறை எடப்பாடியை பார்த்து விட்டு மீண்டும் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே முன்னாள் அமைச்சரும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செம்மலையும் பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் தர்ம யுத்தத்தில் உங்கள் கூட தான் இருந்தேன். முதலமைச்சரோட மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அணிகள் இணைந்த பிறகு என்னை மதித்து கௌரவமாக தான் நடத்துகிறாரு. உங்கள் கௌரவத்துக்கு எந்த குறையும் வராதுன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் இப்போ இதை பற்றி வெளியில் அதிகாரப்பூர்வமாக பேசாமல் இருக்கிறது நல்லதுங்கண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பின்னணியில் தான் நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்தநாளை ஒட்டி அவரோட மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்திருக்காரு. செய்தியாளர் சந்திப்புக்காக அங்க ஒரு மேடையே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலைமையில பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்கல. ஆனா அதே நேரம் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் எல்லாருமே செயற்குழு கூட்டத்துக்கு அப்புறமும் பேசிட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலைமையில ஓ பன்னீர்செல்வம் தன்னோட நிலைப்பாட்டை அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ள விளக்க வேணும்னு அவருடைய ஆதரவாளர்களான JCD பிரபாகரன் உள்ளிட்டோர் நிறைய பேரு OPS கிட்ட வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. வணக்கம். நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் உளப்பூர்வமாக செயல்படுத்தி தங்களையும் தமிழ்நாட்டையும் வளமான பூமியாக தொடர்ந்திட ஆதரவு அளிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கங்க. இறைவன் கொடுத்த கொடை மழை. அந்த மழைநீரை சேகரிப்பது மிக மிக அவசியம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரசை வழிநடத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்கள். இதை நாம் ஒரு சவாலாகவே எடுத்து நாம் செயல்படுத்துவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.